என்னடா பாக்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்னாக்கா apacs ஷட்டில் ராக்கெட். என்னடா ஷட்டில் பேட்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. நான் ஏற்கனவே யோனோ 6000 ஆகி வச்சிருந்தேன், பட் அது ஆல்மோஸ்ட் உடைய ஸ்டேஜில் இருக்குது. சரி சரி, என்ன பேட் வாங்கலான்ட்டு என் ஃப்ரெண்டு ப்ரோ பிளேயர் கிட்ட பட்ஜெட்டில் ஒரு பேட் சொல்லலான்னு சொன்னால் அவன் இதை சென்ட் பண்ணான். நானும் ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பார்த்தேன், பட்ஜெட்டில் செம்மையாக இருந்துச்சு. இந்த பேட்டுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க. கிரிப் சைஸ் G4 3.25 இன்ச்சஸ், வெயிட் பார்த்தீங்கன்னா 84 கிராம், எட் ஷேப் ஐசோமெட்ரிக், எட் சைஸ் 85 ஸ்கொயர் பர் இன்ச், பீம் வித் 6 mm, ஹைட் 18 இன்ச், பாடி மெட்டீரியல் கிராஃபைட் அண்ட் பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்ட் அண்ட் இன்டர்மீடியட். கிட்ட பற்றி சொல்லினாக்கா லைட் வெயிட் அண்ட் நெட்டும் பார்த்தீங்கன்னா 24 LBS இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மாஷிங்கு செம்மையாக இருக்கும். இந்த பேட்டோட ரேட் 1131 மட்டுமே, பட் நான் யோனக்ஸை 1400 வாங்கினேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பேட் செம்மையான ஒருத்தன்னு சொல்லுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ போச்சுனாக்கா ஒரு லைக்கை போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.